தலைப்புச் செய்திகள். உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்கும் மனோபாவம் மாபெரும் இயக்கமாக உருவெடுக்க வேண்டும். சுயசார்பு ஆரோக்கிய இந்தியா திட்டத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அறுபத்தி ஏழாவது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கினார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் பால்கே விருது. சிறந்த தமிழ் திரைப்படமாக அசுரன் படத்திற்கு தேசிய விருது. சிறந்த நடிகராக தனுஷும் சிறந்த துணை நடிகராக விஜய் சேதுபதியும் விருது பெற்றனர். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசுடன் வங்கிகள் கைகோர்க்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வெளிநாடுகளில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பதால் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் மக்கள் அலட்சியம் காட்டக்கூடாது ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.